ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஏபிஜே செட்வின் டுடே டாபிக் முதலமைச்சர் தலைமையில் அமைந்த அமைச்சரவை குழு ஸோ நம்முடைய சீஃப் மினிஸ்டர் மற்றும் அவர் கீழ் உள்ள இந்த கேபினெட் அமைச்சர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ மாநிலத்தில் வந்து முதலமைச்சர் இருக்காங்க ஆளுநர் இருக்காங்க அதுக்கப்புறம் அமைச்சர்கள் குழு இருக்காங்க அதேமாதிரி நம்மளுடைய மத்திய அரசாங்கத்தில் பார்த்தினா குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் அண்ட் பிரதமர் ஸோ கேபினட் அமைச்சர்கள் ஸோ அமைச்சர்கள் ஸோ அவங்கள பற்றி ஆல்ரெடி நம்முடைய சேனலை பார்த்துட்டோம் ஸோ அவங்கள பார்க்கணும் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ மெயினாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் தலைமையில் அமைந்த அமைச்சரவை குழு ஸோ அதில் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் நிலை என்ன ஸோ அமைச்சர்கள் குழு மற்றும் அமைச்சரவையின் தலைவராக யார் முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் தான் இருக்காங்க ஸோ ஒரு மாநிலத்தின் உண்மையான நிர்வாக தலைவர் யார்னா நம்முடைய சீஃப் மினிஸ்டர் தான் முதலமைச்சர் தான் ஸோ ஒரு மாநிலத்தின் கான்ஸ்டியூஷனல் தலைவர் யார்னா சோ அரசியலமைப்பின் தலைவர் தலைமை பற்றின ஆளுநர் ஆனால் உண்மையான நிர்வாக தலைவர் யாருடைய கட்டுப்பாடு இல்லைன்னா முதலமைச்சரின் தலைமையின் கீழ் உள்ள அந்த கேபினட் அமைச்சர் தலைமை தான் இருக்கிறதுனா சட்டசபையின் தலைவராகவும் யாருக்கான நம்ம முதலமைச்சர் தான் இருக்காங்க சோ இந்திய அரசமைப்பின் அதாவது நூத்தி அறுபத்தி நாலு உறுப்பினர் உறுப்பின் படி சோ சரத்து நூத்தி அறுபத்தி நாலின் படி மாநிலத்தின் முதல்வராக நியமிக்கப்பட வேண்டும் சோ அம் முதலமைச்சரின் அதிகாரங்கள் மற்றும் பணிகள் என்ன சோ முதலமை மாநிலத்தின் உண்மையான நிர்வாக தலைவராக முதலமைச்சர் பெருமளவில் அதிகாரங்கள் பெறுகிறார் பல பொறுப்புகளை நிர்வகிக்கிறார் முதலமைச்சரின் பின்வரும் பணிகள் என்ன அமைச்சர்கள் குழுவின் தலைவர் என்ற முதல் முறையில் அமைச்சர் முதலமைச்சர் தான் சோ அதிக அதிகாரம் கொண்டவர் அமைச்சரவையின் பிற அமைச்சர்களை நியமனம் செய்வதற்கு ஆளுநருக்கு பரிந்துரைப்பவர் யாருன்னா நம்முடைய முதலமைச்சர் தான் என்ன பண்றாங்க மத்த அமைச்சர்களை வந்து பரிந்துரைக்கிறாங்க யார்கிட்ட நம்முடைய ஆளுநரிடம் ஸோ அமைச்சர்கள் பதவி நீக்கம் செய்ய அவருக்கு உரிமை உள்ளது ஸோ ஒரு அமைச்சர் வந்து பதவி நீக்கம் செய்யணும் யாருனால முடியும்னா நம்முடைய முதலமைச்சரால் பதவி நீக்கம் செய்ய முடியும் ஸோ அமைச்சரவை கூட்டங்களுக்கு அவர் தலைமை தாங்குகிறார் மேலும் அமைச்சரத்தின் முக்கிய கொள்கை முடிவுகள் எடுக்கிறது யார்னா நம்முடைய முதலமைச்சர் தான் ஸோ அமைச்சர்கள் மற்றும் ஆளுநருக்கு இடையான ஒரே ஒரு இணைப்பாக செயல்படுகிறார் ஸோ நம்ம அமைச்சர்கள் கேபினெட் அமைச்சர்களுக்கும் மாநிலத்தில் வந்துன்னா கேபினெட் அமைச்சர்களுக்கும் நம்மளுடைய ஆளுநருக்கிடையே ஒரு கம்யூனிகேட்டராக அதாவது அமைச்சரவையில் எடுக்கும் முடிவுகள் மற்றும் ஒரு அவங்களுடைய முடிவுகளை வந்து நம்முடைய ஆளுநருக்கு தெரிவிக்கிறது யாருன்னா நம்முடைய முதலமைச்சர் தான் தெரிவிப்பாங்க ஸோ சட்டங்கள் தொடர்பாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அமைச்சரவையின் அனைத்து முடிவுகளையும் ஆளுநர் தெரிவிக்கிறது யாருன்னா நம்முடைய முதலமைச்சர் தான் ஸோ சட்டமன்றத்தில் கொண்டு வர வேண்டிய அனைத்து ஆவணங்களையும் முன் வரைவுகள் மற்றும் தீர்மானங்கள் வந்து பரிசீலனை செய்வது யாருன்னா நம்முடைய முதலமைச்சர் தான் அனைத்து முக்கிய நியமனங்கள் செய்வதாக எழுத்தில் இருந்தாலும் நடைமுறையில் அத்தைய நியமனங்கள் அனைத்துமே யாருடைய ஆலோசனை நடைபெற முதலமைச்சர் ஆலோசனை தான் நடைபெறுகிறது சோ ஒரு அமைச்சரவை குழு சோ மீனா பாத்தீங்கன்னா ஆளுநருக்கு உதவி பொறுவிற்க என்ன பண்றாங்க முதலமைச்சர் தலைமையில் இருந்த ஒரு அமைச்சரவை குழு நியமிக்கிறாங்க ஆர்டிக்கல் ஒன் சிக்ஸ்டி த்ரீ அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதற்கான அமைப்பு இருக்கு ஸோ அரசமைப்பின் விதியின்படி நெருக்கடி ஆளுநர் ஆளுநர் நேரடியாக நேரடியாக ஆட்சியை மேற்கொள்ள முடியும் முடியும் என்ன பண்ணுறாங்க ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்கிறாங்க அதன் ஒரு ஒரு வந்து வந்து மாநிலத்தில் கட்டுப்படுத்த சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பலம் கொண்ட கட்சியின் தலைவராக யார் இருப்பாங்கன்னா அல்லது கூட்டணி கட்சியின் தலைவரே முதலமைச்சராக ஆளுநராக நியமிக்கப்படுகிறார் அதாவது சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பெற்ற கட்சி அல்லது கூட்டணி பெரும்பான்மை இல்லாத போது கூட்டணி அமைச்சு ஒரு பெரும்பான்மை கட்சியின் தலைவர் என்ன பண்றாங்க ஆளுநர் வந்து முதலமைச்சராக நியமிக்கிறாங்க அமைச்சரவை குழுவில் உள்ள அனைத்து அமைச்சர்களும் முதலமைச்சரை அறிவுறுத்தலின் படி என்ன பண்ண ஆளுநராக நியமிக்கப்படுகிறார்கள் வந்து ஒரு அமைச்சர்கள் அந்த பட்டியல தேர்ந்திருக்கிற முக்கியமான பொறுப்பு யாரிடம் இருக்குன்னா நம்முடைய முதலமைச்சர் தான் இருக்கு மாநில அமைச்சரவையின் பதவி காலம் சோ அரசியலமைப்பின்படி ஆளுநர் விருப்பம் வரை அமைச்சர்கள் பதவியில் தொடரலாம் சோ ஆனால் நடைமுறையில் முதலமைச்சரின் விருப்பம் உள்ள வரை அமைச்சர்கள் பதவியில் தொடர்வர் சோ முதலமைச்சர் பரிந்துரையின்படியே ஆளுநர் அமைச்சர்களை நியமிக்க நியமிப்பதால் பதவி நீக்கம் செய்யும் பதவி நீக்கம் செய்கிறார் எனவே அமைச்சர்கள் தனித்தனியாகவோ கூட்டாகவோ யாருக்கு பொறுப்புனா முதலமைச்சர்களுக்கு பொறுப்பாக உள்ளனர் சோ மாநில அமைச்சரவை குழு சோ மாநில அமைச்சரவை குழு என்பது அமைச்சரவை குழு துணை அமைச்சர்கள் ஆகியவை கொண்டதாகும் சோ ஒரு மாநிலத்தில் அமைச்சரவை குழு என்பது இரண்டிற்கு ஒண்ணு அமைச்சரவை குழு இன்னும் துணை அமைச்சர்கள் சோ இவர்களில் அமைச்சரவை குழு எனப்படுவோர் முதலமைச்சர் தலைமையில் ஓர் உட்குழுவாக செயல்படுவர் சோ மற்ற அமைச்சர்களை விட

கூடுவதற்கான அழைப்பு நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்றம் கூடுவதற்கு குடியரசுத் தலைவர் ஆளுநரால் விதிக்கப்படும் அழைப்பு ஒத்திவைக்கும் நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்றத்தை கூட்டு தொடரை சில அமர்வுகள் தள்ளி வைப்பதற்கான அதிகாரம் வந்து அவங்களுக்கு இருக்கு மறுதளித்தல் அதாவது பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர் உள்ள ரத்தம் செய்ய அதிகாரம்

வெஸ்ட் மினிஸ்டர் பகுதியில் ஆங்கிலேய நாடாளுமன்றம் அமைந்திருப்பதால் அந்நாட்டு நாடாளுமன்ற முறை நம்முடைய வெஸ்ட் மினிஸ்டர் முறை என அழைக்கப்படுகிறது அதாவது நாடாளுமன்ற முறை தான் என்ன சொல்றாங்க வெஸ்ட் மினிஸ்டர் முறைனு சொல்கிறாங்க ஸோ மீனா பாத்தீங்கன்னா டுவெல்த்து பொலிட்டிகல் செயன்ஸ் உள்ள புக் பேட் கொஸ்டின் பார்த்துருவோம் அதாவது அழகு யூனிட் மூன்ல அதாவது இந்தியாவின் குடியரசுத் தலைவர் அரசின் அரசமைப்பு தலைவராக செயல்படுகிறார் ஸோ கான்சூஷனல் தலைவர் யாருன்னா நம்முடைய குடியரசுத் தலைவர் தான் ஸோ செகண்ட் பர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எவ்வாறு இந்தியாவின் குடியரசுத் தலைவர் தனது பதவி காலம் முடிவெடுப்பதற்கு முன்பு தனது அலுவலகத்தை நீக்கலாம் பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்தின் இரண்டு அவைகளிலும் கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றுவதன் மூலம் என்ன பண்ணுன்னா நம்முடைய குடியரசுத் தலைவரை அவருடைய பதவி நீக்கம் செய்யலாம் இம்பீச் முறை அமெரிக்காவில வந்து எடுத்திருக்காங்க அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா நம்முடைய மக்களவை மாநிலங்களை இரண்டு முறையில் வந்து ஒரு கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றும் மூலம் குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யலாம் தேர்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவரின் மரணத்தின் போது குடியரசு துணைத் தலைவர் எவ்வளவு காலம் குடியரசுத் தலைவர் பதவி காலம் இருப்பார் என்ன பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக பாத்தீங்கன்னா ஆறு மாதங்கள் இருப்பார் யாரு துணை குடியரசுத் தலைவர் துணை தலைவரின் தேர்தல் தொடர்பாக யார் முடிவு செய்யறாருனா நம்முடைய உச்ச நீதிமன்றம் தான் குடியரசுத் தலைவரா இருக்கட்டும் குடியரசு துணை தலைவராக இருக்கட்டும் அவர் தேர்தல் சம்பந்தமாக ஏதாவது ஒரு டவுட் ஏற்பட்டுச்சுன்னா அதை வந்து முடிவெடுக்கும் அதிகாரம் யாரு இருக்குன்னா நம்முடைய உச்ச நீதிமன்றத்துல தான் இருக்கு பிப்த் கொஸ்டின் பாத்தீங்கன்னா கேபினெட் அமைச்சரவையில் எந்த அமைச்சர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர் தகுதியுள்ள அமைச்சர்கள்

எடுக்கப்படும் எல்லா முடிவுகளையும் வந்து யாருக்கு சொல்லணும்னா நம்முடைய பிரதமர் வந்து குடியரசுத் தலைவருக்கு சொல்லுவாங்க அதான் கொஸ்டின் மக்களவையில் எத்தனை உறுப்பினர்னா ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு உறுப்பினர்கள் உள்ளாங்க தற்பொழுது பாத்தீங்கன்னா ஐநூத்தி உறுப்பினர்கள் நம்மளுடைய மக்களவையில் லோக்சபாவில் உள்ளனர் எய்த் கொஸ்டின் பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரியார் நம்முடைய இந்திய குடியரசுத் தலைவர் தான் மாநிலங்களவை தலைமை வைப்பது நடத்துபவர் தலைவர் அதாவது சேர்மன் சொல்லுவாங்க மக்களவை பொறுத்த வரைக்கும் மக்களவை சபாநாயகர் சொல்லுவாங்க ஆனால் மாநிலங்களை பொறுத்தவரைக்கும் தலைவர் சேர்மன் சொல்லுவாங்க யாருன்னா நம்முடைய துணை குடியரசுத் தலைவர் தான் அதற்கு அலுவலக ரீதியாக மாநிலங்களவை தலைவராக இருப்பாங்க மாநிலங்களின் மொத்த உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது உறுப்பினர்கள் இந்திய அரசியலமைப்பின் கீழ் மக்களவை நிலம் பார்த்தீங்கன்னா ஒரு உயர்ந்த நிலையில தான் இருக்கு பாத்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு அமைச்சர்கள் தான் அவங்க இருக்காங்க அவ ஒரு உயர்ந்த தான் நம்முடைய மக்களவை இருக்கிறது பின்வரும் அவசர நிலையில் எது இதுவரை அறிவிக்கப்படவில்லை ஸோ தேசிய அவசர நிலை ஆர்டிக்கல் முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு அறுபடியாக அறிவிச்சிருக்காங்க இந்திய இயந்திரம் அதாவது அமைச்சரம் செயல்படாத போது அறிவிக்கப்படும் அவசர நிலை ஸோ இது நிதி நெருக்கடி நிலை உண்டாகும் அவசர நிலை இதுதான் ஆப்ஷன் சீதாரை ஈதாரை அதாவது இதுவரைக்கும் வரைக்கும் நெருக்கடி நிலை இதுவரை இந்தியாவில் வந்து ஏற்படுத்தவில்லை ஸோ இதான் ரைட் இந்திய குடியரசுத் தலைவர் யாரை மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்கிறான்னா கலை இலக்கியம் சமூகம் சேவை போன்ற சிறந்து விளங்குவோர் என்ன பண்றாங்க நம்மளுடைய குடியரசு தலைவர் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு உறுப்பினர்களை நம்முடைய மாநிலவைக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க பிரதமர் எதன் தலைவர் சோ மீனா பாத்தீங்கன்னா அரசாங்கத்தின் தலைவர் யாருனாலும்டைய பிரதமர் அமைச்சர் தான் ஸோ ஃபிப்த் கொஸ்டின் ஃபிஃப்டீன் கொஸ்டின் அமைச்சரவையின் உறுப்பினர்கள் எங்கு கூட்டாக பொறுப்பார்கள்னா நம்மளுடைய மக்களவை ஸோ மக்களவை அதுக்கு தான் கூட்டு பொறுப்பா யார் இருப்பாங்கன்னா நம்மளுடைய அமைச்சரவையின் உறுப்பினர்கள் இருப்பாங்க ஸோ ஆன்சர் ஏதாரை சோ மெய்னா பார்த்தீங்கன்னா பிரெண்ட்ஸ் நம்முடைய ஆட்சித்துறை ஸோ பிரதமர் குடியரசுத் தலைவர் பார்த்திருக்கும் துணை குடியரசுத் தலைவர் பிரதமர் பாத்துருக்கோம் அல்ல கேபினட் குழு அமைச்சரவை குழு பார்த்திருக்கோம் அதோட மாநிலத்தின் பாத்தீங்கன்னா ஆளுநர் இருக்காங்க முதலமைச்சர் இருக்காங்க முதலமைச்சர் கீழ் உள்ள அந்த அமைச்சரவை குழு அதாவது கேபினட் மினிஸ்டர்கள் இருக்காங்க ஸோ இவங்கள பத்தி நம்ம டீடைல பாத்துட்டோம் சோ கண்டிப்பா இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ தங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ வெரி மச் ஸோ ஆல் த பெஸ்ட் ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ நம்மளுடைய சேனல்ல உங்க ஃபேஸ்புக் மட்டும் வாட்ஸ்அப் டெலகிராம் அண்ட் டுவிட்டர் இது மாதிரி வந்து சமூக வலைதளங்களில கொஞ்சம் போஸ்ட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக மற்ற காம்பெட்டிக் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நம்மளுடைய சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மச் தேங்க்யூ வெரி மச்